வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல நம்ம எப்பவும் போல வழக்கமாக நேற்றைய கேள்விக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, நேற்று கேள்விக்கு என்ன பதில் கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் நீங்கள் மிக சிறப்பான ஆன்சரை வித் ரெஃபரன்ஸோடு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். நிறைய பேர் வந்து மிகச்சரியான விடைய நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கேள்வி என்னென்னா, நேற்றைய கேள்வி, செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், யார் அதிலே தங்கியிருப்பார்கள்? அதுதான் கேள்வி. அதுக்கு உத்தமர்கள், அதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து நீதிமொழிகள் 2:21 மிக சிறப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், கங்கராச்சுலேஷன்ஸ். வாங்க, இன்றைக்கி என்ன கேள்வின்றதை பார்க்கலாம். இன்றைக்கி கேள்வி நான் வாசிக்கிறேன். எதின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். இந்த பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள்னு ஒரு வசனம் வருது. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இது வந்து பழைய ஏற்பாட்டில் வருது. பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு புஸ்தகத்துலேருந்து வருது. எதுனா சங்கீத புஸ்தகங்களில் இந்த வசனம் வருதுங்க. அந்த குழுவை நான் கொடுத்துட்டேன். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை சொல்லுங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நான் ஒரு முறை கேள்வியை நான் வாசிக்கிறேன். இந்த நாளுக்கான கேள்வி, எதின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். இதுதான் கேள்வி. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பைபிள் குவிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். நாளைக்கு இன்னொரு கேள்வியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.